ஈரோடு மாவட்டம் அந்தியூர் கிட்ட கிராமத்து கோயில் குதிரைக்கு கிராம மக்கள் வளகாப்பு செஞ்சு அழகு பார்த்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் கிட்ட இருக்கிற அம்மன் பாளையம் அப்படின்னு ஒரு கிராமத்துல ஸ்ரீ மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கு பக்தர்கள் கால்நடைகளை நேர்த்தி கடனா கொடுக்கறது வழக்கம். இதனை தொடர்ந்து அதே பகுதியை சேர்ந்த பக்தர் ஒருத்தர் நேர்த்தி கடனா பெண் குதிரை ஒன்ன கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு தானமா கொடுத்திருக்காரு. கிராம மக்கள் அந்த குதிரையை பராமரிச்சு வந்த நிலையில கடந்த 9 மாதங்களுக்கு முன்னாடி கருவுற்று தற்போது 9 மாத கர்ப்பிணியா இருக்கு அந்த குதிரை. இதனால கர்ப்பிணியா இருக்கிற அந்த குதிரைக்கு வளகாப்பு நடத்த முடிவு செஞ்சு தங்களோட மகளுக்கோ மருமகளுக்கோ வளகாப்பு செய்யறது மாதிரி சீர்வரிசை எடுத்து ஊர்வலமா வந்து கோயில் முன்னாடி வச்சு சிறப்பு பூஜைகள் செஞ்சு அதுக்கு பின்னாடி குதிரைக்கு புது பட்டு சேலை உடுத்தி மஞ்சள் கயிறு கட்டி வளையல்கள் எல்லாம் அணிவிச்சு தயிர் சாதம், புளி சாதம், பருப்பு சாதம், தக்காளி சாதம் அப்படின்னு 7 வகையான சாதங்களை செஞ்சு குதிரைக்கு ஊட்டி விட்டு சீர்வரிசையா கொண்டு வந்த மாம்பழம், வாழைப்பழம், அன்னாச்சி, திராட்சை, கொய்யா உள்ளிட்ட எல்லா பழங்களையும் கொடுத்து வெகு விமர்சையா வளகாப்பு விழா நடத்திருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல செல்ல பிராணிகளுக்கு மட்டுமே வளகாப்பு திருமணம் செஞ்சு அழகு பார்த்து வரும் நிலையில கோயிலுக்கு தானமா வழங்கப்பட்ட குதிரைக்கு கிராம மக்கள் வளகாப்பு செஞ்ச சம்பவம் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தொடர்ந்து கோயிலுக்கு வரும் பக்தர்கள் உறவினர் வீடுகளுக்கு போனா எப்படி மொய் வைப்பாங்களோ அதே மாதிரி குதிரைக்கும் மொய் வச்சு உணவுகளை ஊட்டி பழங்களை கொடுத்து குதிரையை வாழ்த்திட்டு சிறப்பு அலங்காரத்துல காட்சியளிக்கும் ஸ்ரீ மாரியம்மனை கும்பிட்டு போறாங்க. பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.